இருளா வெளியே வா. இருளில் பிறந்த தெய்வம் இருளப்ப சாமியை பற்றியே இன்றைய பதிவு. சிவனின் சரிபாதி அங்காள ஈஸ்வரியின் அம்சம் மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி காந்திமதி மாரியம்மன் அங்காள ஈஸ்வரி. அங்காள ஈஸ்வரி அம்சமாக அவதரித்து வல்லாளகண்டன் எனும் ஒரு அரசனை வதம் செய்து அந்த வதத்தின் மூலமாய் இருளில் பிறந்து மக்களை காத்து நிற்கும் குலதெய்வமாகிய இருளப்ப சுவாமியை பற்றியே இன்றைய பதிவு. இருளப்ப சுவாமி இவருடைய வரலாறு. வல்லாளகண்டன் எனும் அரசன் மனைவி 106, குழந்தை பேறு இல்லை. வல்லாளகண்டன் எனும் அரசன் கடுந்தவம் சாகாவரம் வேண்டி ஆதிசிவனாகிய ஆதிசிவனை நோக்கி கடுந்தவம். கடுந்தவத்திற்கு பலனாக சிவன் அளித்த வரம் சாகாவரம் இயற்கைக்கு மாறானது, அது சாத்தியமில்லை என்று சொல்ல வல்லாளகண்டன், எனக்கு ஒரு கிழவியால் மரணம் நேரிட வேண்டும். அந்த கிழவிக்கு கிழவியின் முகம் பாம்பின் கிழவியின் முகம் மனித முகமாகவும் பாம்பின் உடலாகவும் இருக்க வேண்டும். அந்த கிழவியின் தோற்றம் மனித முகத்துடனும் பாம்பின் உடலுடன் இருக்க வேண்டும். அந்த கிழவியால் தான் எனக்கு சாக நேரிட வேண்டும் என்று வரம் கேட்க, ஆதிசிவன் அப்படியே நடக்கட்டும் என்று வரமளிக்க, இந்த கொடிய அரசன் வல்லாளகண்டனை அழிக்க விஸ்வரூபம் எடுத்த காளி அம்சம் பற்றியே இன்றைய பதிவு. அங்காள ஈஸ்வரி, அங்காள ஈஸ்வரியின் காவல் தெய்வம் இருளப்ப சாமி. இருளா வா என்று அழைத்த குரலுக்கு ஓடி வந்தவர் இருளப்ப சாமி. எதற்காக இந்த இருளப்ப சாமி அவதாரம் எடுக்க வேண்டும்? எதை நோக்கி இவருடைய அவதாரம் இருக்க வேண்டும்? வல்லாளகண்டன் எனும் கொடிய அரசனை அழிக்க அங்காள ஈஸ்வரி எடுத்த வரம். வல்லாளகண்டனின் பாசமிகு ஒரு மனைவி கண்டி, அந்த கண்டி சிவபக்தை, அங்காள ஈஸ்வரியை வழிபடும் சிவபக்தை. அங்காள ஈஸ்வரியை நோக்கி அந்த வல்லாளகண்டனின் மனைவி கண்டி, தமக்கு ஒரு குழந்தை வேண்டும் தாயே என்று அந்த தெய்வத்தை வணங்க, அந்த அங்காள ஈஸ்வரி அம்மன், உனக்கு என்னுடைய சிவபக்தியாயிருக்கும் உனக்கு குழந்தை நான் தருகிறேன், ஆனால் உன்னுடைய கணவனை நீ இழக்க நேரிடும் என்று வாக்கு சொல்ல, அந்த கண்டி தன்னுடைய கணவர்தான் சாகா வரம் பெற்றிருக்காரே, இது சாத்தியமில்லை என்று நினைத்து அம்மனுக்கு சரி அம்மா என்று சொல்ல, மஞ்சளையும் வேப்பிலையும் அரைத்து கண்டிக்கு அந்த அங்காள ஈஸ்வரி கொடுக்க, விபூதியை நெற்றியில் பூச அந்த வல்லாளகண்டனின் மனைவி கற்பம் தரிக்கிறாள். கற்பம் தரித்தவுடன் வல்லாளகண்டன் அந்த மகப்பேறு காலத்தில் ஒரு முதிய மருத்துவ கிழவியை மருத்துவம் பார்க்க அழைக்க, அன்றைய அந்த கணத்தில் அந்த முதியவள் வல்லாளகண்ட அரசனே, குழந்தை பிறக்கப் போகிறது, அரண்மனையில் இருக்கும் அனைத்து விளக்குகளையும் நீ அணைக்க வேண்டும் என்று சொல்ல, வல்லாளகண்டன் அனைத்து விளக்குகளையும் அழைக்க, பார்வதியின் அம்சம் மங்காள அம்மா இருளா வெளியே வா என்று அழைத்தவுடன் இருளப்ப சாமி பிறந்தார். இருளில் பிறந்து அனைத்து குல மக்களின் இருளை நீக்கிய இருளப்ப சாமி பிறந்தார். இருளப்ப சாமி பிறந்தவுடன்
கண்டி வல்லாளகண்டனின் மனைவி இறக்க வல்லாளகண்டன் அந்த கிழவியை நோக்கி கோபத்துடன் பாயும் போது அந்த அங்காள அம்மன் விஸ்வரூபத்தை எடுத்து மனித முகத்துடன் இருக்கும் பாம்பின் உடம்புடன் இருக்கும் அந்த அங்காள அம்மன் அந்த குடியரசனை ஆட்கொள்கிறாள். அந்த கொடிய அரசனை ஆட்கொண்டு நீ என்னுடைய கோவிலில் பம்பையாக நீ பிறப்பாய் என்று அந்த வல்லாளகண்டனுக்கு முக்தி அடைய பம்பையாக மேலமாக அங்காளம்மன் கோவிலில் வல்லாளகண்டன் ஒழித்து கொண்டிருக்கிறார். மகனே இருளா, நீ என்னுடைய காவல் தெய்வம், எனக்கு நீ காத்து நிற்கும் தெய்வம் என்று இருளப்பனுக்கு வாக்கு தர பார்வதியின் அம்சம் மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி காந்திமதி மாரியம்மனின் பாதுகாவலராக இருப்பது இருளப்ப சுவாமி. இவர் மாபெரும் பெண் தெய்வம், சிவபக்தன், ஆக்கும் சக்தி அழிக்கும் சக்தி, இருளை ஆட்கொள்ளும் சக்தி என்று அனைத்து சக்திகளையும் பெற்றவர் இருளப்ப சுவாமி. இவருடைய வாகனம் வெள்ளை குதிரை, இவருடைய ஆயுதம் வாள் கஜம் சாட்டை. இருளப்ப சுவாமி இவர் காவல் தெய்வம், இவர் பெண்களுக்கு மகப்பேறு பெண்களுக்கு மிகவும் பாதுகாவலனாக இருந்து குல மக்களையும் குலத்தையும் காத்து வருபவர் இருளப்ப சுவாமி. இருளப்ப சுவாமியின் அம்சம் பொன் இருளப்பன், முத்து இருளப்ப சுவாமி, சிங்கத்து இருளப்ப சுவாமி என்று பல அம்சங்களில் இருளப்ப சுவாமி தன் குல மக்களை காத்து நிற்கிறார். வெள்ளை குதிரையில் வாளேந்தி கஜமேந்தி சாட்டை முடித்து குல மக்களை காத்து நின்று ஈஸ்வரிக்கே காவல் தெய்வமாய் விளங்கும் இருளப்ப சுவாமியின் பிரமிக்கும் வரலாறை, இருளில் பிறந்து மக்களின் இருளை நீக்கும் இருளப்ப சுவாமியை வரலாறு பகிர்ந்தமைக்கு உள்ளன்புடன் அந்த தெய்வத்தை வணங்குகிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.